கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் புஷ்பா பட பாணியில் சரக்கு வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து கடத்தப்பட்ட சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 1500 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட சல்மான் பாஷா, சந்திரபானு பிஷ்ணோய் மற்றும் லக்ஷ்மி மோகன்தாஸ் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா கடத்தல் தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 3 வாரங்களாக அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து பெங்களூருவுக்கு காலி அட்டை பெட்டிகளுடன் வந்த சரக்கு வாகனத்தை சோதனையிட்ட போது அதனடியில் ரகசிய அறை அமைத்து கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. பிரதமர் மோடி அபாரமான தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்றும், பல விஷயங்களின் நாடித்துடிப்பை கண்டறிந்து அவற்றை திட்டங்களாகவும் கொள்கை முடிவுகளாகவும் மாற்றும் வல்லமை கொண்டவர் என்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் புகழ்ந்துள்ளார். இந்தோனேசிய தலைநகரான ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசியான் இந்தியா வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பில் ஜெய்சங்கர் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து தாய்லாந்திற்கு சென்ற அவர் இந்திய வம்சாவளியினரிடையே பேசும்போது, மோடி போன்ற ஒருவர் பிரதமராக இருப்பது இந்தியாவிற்கு வாய்த்த அதிர்ஷ்டம் என்ற அவர், தாம் அவரது அமைச்சராக இருப்பதால் இப்படி புகழவில்லை என தெரிவித்தார். உலகில் தலைசிறந்த தூதுவர் அனுமன்தான் என்ற அவர், முன்பின் தெரியாத இலங்கைக்கு சென்று சீதாவை கண்டுபிடித்ததுடன் அவர் சிறை வைக்கப்பட்ட இடத்திற்கு தீ வைத்தவர் அனுமன் என ஜெய்சங்கர் கூறினார்.